வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ். ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இந்த சாஃப்ட்வேரில் டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸை எப்படிலாம் வரையலாம், பேனல் டயக்ராம் வரைகிறது, மோட்டரோட வைண்டிங் வரையலாம் பற்றி படிச்சிருக்கோம். அந்த பேனல் ஒயரிங் அண்ட் போர்டு ஒயரிங்க்கு தேவையான சிம்பிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டே நம்ம வரைஞ்சிருப்போம். எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ், எலக்ட்ரானிக் சிம்பிள்ஸ் இதெல்லாம் வரையதான் பற்றி படித்தோம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம படிக்க போகிறது வைண்டிங் டயக்ராம் ஆஃப் லேப் கனெக்டட் டிசி ஆர்மேச்சூர். ஒரு டிசி மிஷினில் இருக்க ஆர்மேச்சூர் வைண்டிங்கோட டயக்ராமை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டேரெக்டாக வைண்டிங் டயக்ராம் வரையிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சில டேட்டாஸ் தெரிஞ்சிருக்கணும். இதில் உங்களுக்கு டேரெக்டாக டயக்ராம் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டா என்னென்னா, ஒரு டிசி மிஷினில் நம்பர் ஆஃப் ஸ்லாட்டு அண்ட் நம்பர் ஆஃப் போல் கொடுத்துருக்கணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆர்மேச்சூராக வரைய முடியும். ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்லாட் ஏற்றினா 32, நம்பர் ஆஃப் போல் 4 போல் டிசி மிஷின். இந்த என்ன பண்ண போகிறீங்க, இந்த ரெண்டேரன் டேட்டா நம்பர் ஆஃப் ஸ்லாட்டு அண்ட் நம்பர் ஆஃப் போலை வச்சு ஆர்மேச்சூர் வைண்டிங்கை வரைய போகிறீங்க. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, லேப் கனெக்டட்னு சொல்லிட்டாங்க. லேப் கனெக்டட்னா என்ன, லேப் கனெக்டட்னாலே நம்பர் ஆஃப் பேரல் பாத் சீக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ். அதே வே வைண்டிங்காக இருந்தால் நம்பர் ஆஃப் பேரல் பாத் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் 2 இருக்கும். இங்கே லேப் வைண்டிங்னால பேரல் பாத் எத்தனை இருக்கோ அது வந்து நம்பர் ஆஃப் போலுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்லாட் தெரியும், நம்பர் ஆஃப் போல் தெரியும். இதை வச்சு என்ன பண்ணிடலாம், டோட்டல் எத்தனை காயில் இருக்குது அண்ட் காயில் பிச்சை கால்குலேட் பண்ணிடலாமா. டோட்டல் காயில்னா என்ன, ஸ்லாட்னா என்ன, காயில்னா என்ன, ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்னது. ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா, டோட்டல் காயில்ஸ் ஈக்குவல் டு ஸ்லாட் பை 2. இது எப்படி வந்துச்சு, ஏன்னா ஒரு காயில் செட்டில் ரெண்டு ஸ்லாட் இருக்கும் அப்படி தானே. ஏன்னா இங்கேருந்து இங்கே போகிறது நம்ம ஒரு ஸ்லாட்னு சொல்லுவோம், அதே மாதிரி அதே காயில் க்ளோஸ் ஆகிற இடத்துல நம்ம இன்னொரு ஸ்லாட்னு சொல்லுவோமா. ஸோ ஒரு காயில் ரெண்டு ஸ்லாட் இருக்குது. அப்போ காயிலுக்கும் ஸ்லாட்டுக்குள்ள ரிலேஷன் என்னது, டோட்டல் காயில் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்லாட் டிவைட் பை 2. நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த வைண்டிங் டயக்ராமில் நம்பர் ஆஃப் ஸ்லாட் வந்து 32. ஸோ 32 டிவைட் பை 2னா 16 வருமா. இப்போ டோட்டல் காயில் எத்தனை, 16 காயில். அந்த 16 காயில் தான் இங்கே நம்ம கீழே வந்திருக்கும். ஃபைனலாக பார்த்தா நீ கவுண்ட் பண்ணி பாரு, 16 காயில் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது காயில் பிச்சு. காயில் பிச்சுக்கான ஃபார்ம்லாம் என்னது, ஸ்லாட் பெர் போல். அது நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸும் தெரியும், நம்பர் ஆஃப் போலும் தெரியும் இல்லையா. அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காயில் பிச்சை கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லாட்டும் போலும் கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டுலேருந்து நம்ம டோட்டல் காயிலையும் காயில் பிச்சையும் கேல்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதை வச்சு நம்ம வைண்டிங் டயக்ராம் வரைய போகிறோம். ஓகேவா, ஸ்லாட்டு 32, போல் வந்து 4, இதுலேருந்து டோட்டல் காயில் 16 கிடச்சிருக்கும். அதே மாதிரி காயில் பிச்சுனா ஸ்லாட்டு டிவைட் பை போலு, ஸ்லாட் 32, போலுங்கிறது 4. ஸோ காயில் பிச்சு நமக்கு 8 கிடச்சிருக்கும். இப்போ வைண்டிங் டயக்ராம் வரையலாமா. வைண்டிங் டயக்ராம் வரும்போது ஃபஸ்ட்டு மொதல் ஸ்லாட்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்லாட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இது எங்கே போய் எண்ட் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் காயில் பிச்சு. நம்மளோட இந்த ப்ராப்ளத்தில் காயில் பிச்சு வந்து 8 வந்துச்சா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணால் இந்த காயில் எங்கே போய் எண்ட் ஆகும்னா 8 ஸ்லாட்டுக்கு அடுத்து போய் எண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 இது கழிச்சுப்போம், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 1லேருந்து ஒரு 8 ஸ்லாட்டுக்கு அடுத்து இந்த காயிலானது எண்ட் ஆகும். ஸோ மொதல் ஸ்லாட்டில் ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகிறது எங்கே, 10th ஸ்லாட்டில் எண்ட் ஆகும். இதுலேயோ கொஞ்சம் நான் வேணால் கலர் பண்ணி வேணால் காட்டுறேன். இதில் இதை கலரிங் பண்ணுறது எப்படின்னு தெரியும் இல்லையா, எதனா நம்ம கலர் பண்ணுறோமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், மேலே பை லேயர்னு இருக்கும்ல, அந்த பை லேயரில் போய் செலக்ட் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணுவோம்ல. இந்த பை லேயரில் போ, இதுவே நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ண நம்ம என்ன ஆயிரும், கலரு சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு தெரியுதா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி அந்த காயில் எப்படி எங்கே போய் க்ளோஸ் ஆகுது, ஸ்லாட் நம்பர் 10 க்ளோஸ் ஆகுது. எதுக்கண்டி 10 க்ளோஸ் ஆச்சு, நம்மளோட காயில் பிச்சு எத்தனை, 8. ஸோ அடுத்தது பார்க்கலாமா, 10 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 11th ஸ்டார்ட் ஆகுறது எங்கே போய் முடியணும், ஒரு 8 தள்ளி போய் முடியுமா. இப்போ எங்கே போய் எண்டாக இருக்கும், 20 போய் எண்ட் ஆகுமா. 11 ஸ்டார்ட் ஆகுது, காயில் பிச்சு நமக்கு 8. ஸோ 8 தாண்டி போய் எண்ட் ஆகும். இதே வேணால் உங்களுக்கு கலர் பண்ணி காட்டுறேன் ஒரு டிஃப்ரென்ஸுக்கு. இனிஷியலாக 2-3 மட்டும் கலர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த வைண்டிங் டயக்ராம் போட ஆரம்பிச்சிங்கனாலே இது நீ ஆல்ரெடி மிஷின்ஸ்லேயே படிச்சிருப்ப, புதுசாக இப்போ ஒன்றும் படிக்கிறது இல்லை. ஓகேவா, ஸோ இதை மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ தெரியுதா, 11th ஸ்டார்ட் ஆகுறது, 20 போய் எண்ட் ஆகுது. ஸோ இந்த கேப்லாம் எங்கேருந்து வந்துச்சு, நம்மளோட காயில் பிச்சை டிசைட் பண்ணி வருது. ஸோ அப்போ 21 ஸ்டார்ட் ஆகுறது எங்கே போய் முடியும், ஒரு 8 கழிச்சு போய் முடியுமா, 30 போய் இந்த காயிலானது கம்ப்ளீட்டாக முடியும். ஸோ இந்த மாதிரி என்னது, ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 10 முடிச்சாச்சு, 11லேருந்து 20, நெக்ஸ்ட்டு 21லேருந்து 30 போய் முடிஞ்சிச்சு. அடுத்து எங்கே ஸ்டார்ட் ஆகும், 31 ஸ்டார்ட் ஆகும். 31 ஸ்டார்ட் ஆனால் நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்லாட்டே 32 வரதான். அப்போ எங்கே போய் முடியும்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ 31லேருந்து ஒரு 8 ஸ்லாட் தள்ளிப்போ. ஸோ 31லேருந்து 8க்கு அப்புறம் பார்த்தா இங்கே நீ 32 1 தான் இருக்குன்னு யோசிக்கலாம், சுற்றி அப்படி இந்த சைடு வந்துரு. ஸோ இங்கே 1 ஆயிடுச்சா, இங்கே வா, 2, 3, 4, 5, 6, 7, 8 நீங்கள்.
எதில் வரணும், எயிட்டில் க்ளோஸ் ஆகணும். ஸோ இங்கே வந்து எயிட்டில் க்ளோஸ் ஆகுதா, அது கீழே 31 கொடுத்துட்டோமா, இங்கே பாரு இந்த 31லேருந்து போகிறது அப்படி இங்கே பாரு கீழே 8 இருக்கும், மேலேயும் 8 இருக்கும், இந்த 8லேருந்து போகிறதும் மேலே 31 கீழேயும் 31 இருக்கும், புரியுதா? இப்போ எங்கே முடிச்சிருக்கோம், 8ல முடிச்சிருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. நீ காயில் வைண்டிங் வரைகிற வரைக்கும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா, ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியுதோ முடிஞ்சதுக்கு அடுத்த ஸ்லாட்லேருந்து வரைய ஆரம்பிக்கணும். இதுதான் வைண்டிங் வரைகிறதுக்கான ப்ரொசீஜர். 1ல ஆரம்பித்து 10ல முடித்தோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 11ல ஆரம்பித்தோமா, ஆரம்பித்து 20ல முடித்தோம், 21ல ஆரம்பித்து 30ல முடித்தோம், 31ல ஸ்டார்ட் பண்ணி 8ல முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. 9ல ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி ஒரு 8 காயில் தள்ளி அது எண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ மொத்தமாக இப்போ 32 ஸ்லாட்டையும் வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு காயிலாக வரைஞ்சிடலாமா? ஒரு காயில்னா என்னது, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் பார்த்து ஃபுல்லாக கிடைக்கிறது இல்லையா, இதை தான் நம்ம ஒரு காயில் சொல்லுவோம். ஸோ 32 ஸ்லாட் இருக்குது, அப்போ நம்பர் ஆஃப் காயில் எத்தனை இருக்கும், 16 இருக்கும். எதுக்காண்டி 16, ஒரு காயிலில் நமக்கு 2 ஸ்லாட் இருக்க போகுது, டோட்டலாக 16 காயிலா. கீழே போய் மொத்தமாக 16 காயில் வந்துருச்சா, அந்த 16 காயிலையும் மொத்தமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் போல் எத்தனைன்னு சொல்லிட்டோம், 4 போல்னு சொல்லிட்டோமா, அந்த 4 போலையும் இந்த காயிலோட மொத்தமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு இது பாசிட்டிவ் போல், ரெண்டு இது நெகட்டிவ் போல்னு சொல்லி அந்த ரெண்டு போலையும் ரெண்டு பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணியாச்சு, ரெண்டு நெகட்டிவும் கனெக்ட் பண்ணியாச்சு. அங்கே இது டிசி சப்ளை கொடுத்து ஆர்மச்சூருக்கு சப்ளை கொடுத்துட்ருக்கோம், ஓகேவா? இப்போ லேப் கனெக்டட் டிசி ஆர்மச்சூர் டயக்ராம் எப்படி வரையணும் புரியுதா? இது ஆட்டோக்கில் வரைகிறதுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டியான சிம்பிள் இருக்கா? எல்லாமே சுற்றி சுற்றி க்ளோஸ்ட்டு பார்த்தா தானே வரைகிறோம், எல்லாமே லைன் தானே. இதை ரெண்டு மெத்தடில் வரையலாம். ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லாட்டாக ஒரு 32 ஸ்லாட்டை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்மளோட வைண்டிங்கை கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இங்கே டேரெக்டாக நீங்கள் இப்படி லைனாகவே வரைஞ்சிட்டு அடுத்த ஆஃப் பண்ணி வச்சுட்டு வரையணும், ஆப்ஜெக்ஷனாகவே ஆஃப் பண்ணிக்கணும். இங்கே இந்த ஒரு காயில் டோட்டலாக வரையணும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஒரு காயிலாக முடிச்சும் நீங்கள் வரையலாம். இல்லை ஃபஸ்ட்டே ஸ்லாட்டை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மேலோட காயிலை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம், எதுனாலும் வரையலாம். பட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஒரு காயிலாக வரையதாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்லாட்டை பிரிச்சுட்டு ஒரு ஒரு ஸ்லாட்டையாக பிரித்து வச்சுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுறது மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதை நீங்கள் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள், டேரெக்டாக வரையாமல் எப்படி வரைஞ்சது புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரைங்க. 32 ஸ்லாட் இருக்குது, 4 போல் இருக்குது, அதுலேருந்து நம்ம டோட்டல் காயிலை கேல்குலேட் பண்ணிக்கிறோம், காயில் பிச்சை கேல்குலேட் பண்ணிக்கிறோம். அதை வச்சு என்ன பண்ணுறோம், பிரித்து நம்மளோட வைண்டிங் டயக்ராமாக வரைகிறோம், ஓகேவா? எதனா டவுட் இருக்குன்னா கேளுங்க. தேங்க்யூ.